உலகநாயகனின் விக்ரம் படம் நானூறு கோடி வசூலை வேட்டையாடி தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய மைல்களை எட்டியுள்ளது ஜூலை முதல் வாரத்தில் ஓடிடியிலும் விக்ரம் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஆனாலும் தற்போது வரை விக்ரம் படத்தை பார்த்து ரசிகர்கள் வியந்து பாராட்டி வருகின்றனர் உலக நாயகனின் மிரட்டலான நடிப்பு அதிரடி ஆக்ஷன் த்ரில்லிங் விறுவிறுப்பு என ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தமிழ் படத்தை எடுத்து அசத்தியுள்ளார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் யாரை பாராட்டுவது எதை விடுவது என தெரியாமல் அப்படி ஒரு விருந்து கொடுத்துள்ளது விக்ரம் முன்னதாக கபாலி பாகுபலி மாஸ்டர் வலிமை போன்ற படங்களின் வசூல் சாதனையை முறியடித்திருந்தது இப்போது இந்திய அளவில் அதிகம் வசூலித்த ரஜினியின் டூ பாயிண்ட் ஓ படத்தின் வசூலை எட்டிப்பிடிக்கும் முயற்சியில் விக்ரம் வேகமாக முன்னேறி வருகிறது சூப்பர் ஸ்டாரின் டூ பாயிண்ட் ஓ படம் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் எட்நூறு கோடிகளை வசூல் செய்திருந்தது இந்த நிலையில் விக்ரம் படத்தின் வசூல் குறைந்துவிட்டதாக சமீபத்தில் ஒரு தகவல் பரவியது இந்த தகவல் பொய் என்பதை நிரூபித்து வசூலில் மற்றும் ஒரு மைல் எட்டியுள்ளது விக்ரம் திரைப்படம் சமீபத்தில் எந்த தமிழ் படமும் செய்யாத அளவுக்கு வேகமாக வசூலில் முன்னேறி வருகிறது விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி ஐந்து நாட்களில் உலகம் முழுவதும் இந்தியாவில் மட்டும் ரூபாய் இருநூற்றி எண்பத்தி நான்கு கோடிகளை இந்த படம் வசூல் செய்துள்ளது வெளிநாட்டில் சராசரியாக நூற்றி இருபது கோடிகளை வசூல் செய்திருக்கிறது கேரளாவில் முப்பத்தி எட்டு கோடியையும் இந்தியாவில் மற்ற பகுதிகளில் பதினாறு கோடியையும் வசூல் செய்திருக்கிறது வெளிநாடுகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக அமெரிக்காவில் மூன்று தசம் முப்பது மில்லியன் டாலர்களை விக்ரம் படம் வசூலித்திருக்கிறது சமீப காலங்களில் வெளியான கோலிவுட் படங்களில் இந்த அளவுக்கு வரவேற்பையும் வசூலையும் பெற்றது விக்ரம் திரைப்படம்தான் அடுத்த வாரம் ஐநூறு கோடி வசூலை வேட்டையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது